பத்தே நாள் உங்க தள்ள பழைய முடி பார்க்கலாம், முடி வளர்ந்துருங்க. பத்து நாள் போதும். நீங்க பத்து வருஷம் அப்படி இப்படி லைஃப் லாங் நிறைய பேர் நினைச்சு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அப்புறம் மெடிசன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து இவ்வளவு நீள கூந்தெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த எண்ணெய் தேய்ங்கோ அந்த எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வளரலாம் சொல்றாங்க சார். அது உண்மையா இல்ல எப்படி? அதெல்லாம் எப்படின்னா 100%க்கு 100% போயிட்டு சொல்லலாம். சோ கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லைவாவே பார்க்க போறோம். உள்ள வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருக்கு. வாங்க வாங்க. ஹாய் சார். ஹலோ சார். நாத்து நடுறதா? நாத்து நடுறதுதான். வேற என்ன? ஓகே ஓகே. இது விவசாயம் தான். பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா கான்சியஸ் தான் இருப்பாங்க. பெரிய ப்ளீடிங் ஆகாது, பெரிய விஷயமா இருக்காது, வலி பெருசா இருக்காது, ஒண்ணுமே இருக்காது பிரதர். ஸோ ஹலோ சார், எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக் தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்போட லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 200 meters தான் உங்களுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் அட்ரஸ் தரேன், லிங்க் தரேன், அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக் தான் வந்திருக்கும். இந்த கிளினிக் எதுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷன் சார் தான் இருக்காரு. ஹலோ சார். ஹலோ பிரதர். ஹேர்ன்றது ஒரு எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடியலன்னா அவனுக்கு வந்து வாழ்க்கையே இல்லாத மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது அந்த மாதிரி இருக்கிறவங்க நீட்டாக கிளினிக் வாங்க. ஹேர் லாஸ்ன்றது ஒரு சாதாரண விஷயம். இப்போ நம்ம பசிக்குது என்ன பண்ணுறோம்? சாப்பிடுவோம். சிம்பிள். ஹேர் லாஸ் வந்தா நீட்டா ஹேர் போய் போகணும், டெர்மோட்டாலஜி போய் பார்க்கணும். ஓகே. பார்த்தீங்கன்னா அது ஹேர்ல சப்பிக்கு பார்க்கலாம். என்னாகும்? கண்டிப்பா அது பால்ட் ஆகும். ஆமா. ஸோ ரொம்ப சிம்பிள். ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து அதை சரி பண்ணிட முடியும். அதுக்கு ரொம்ப சிம்பிளாக ட்ரீட்மெண்ட். அந்த நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நண்பர் சொன்னார், எனக்கு அவங்க சொன்னாங்க, நான் ஏதாவது பார்த்தேன், ஆயில் தடவுனேன், நான் மற்ற விஷயங்கள் போகும்போது உங்களுக்கு கிளியர் பால்ட் தான். கண்டிப்பா அதை கேட்டே ஆகணும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து இவ்வளோ நீள கூந்தெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த எண்ணெய் தேய்ங்கோ அந்த எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வளரலாம் சொல்றாங்க சார். அது உண்மையா இல்ல எப்படி? அதெல்லாம் எப்படின்னா 100%க்கு 100% போயிட்டு சொல்லலாம். இப்ப வந்து நீளமா கூந்தல் வச்சிருக்காங்கன்றீங்கல்ல, அவங்களுக்கு ஆயில் தேய்ச்சனால வளர்ந்தா வளர்ந்த அப்புறம் ஆயில் வச்சாங்களா? தெரியல சார். இல்ல இப்ப நீங்க முடி இருக்கனால ஆயில் வைக்கிறீங்களா, இல்ல சொட்டை இருந்தப்ப ஆயில் வச்சு முடி வளர்ந்ததா? இல்ல முடியிருக்கும் போது தான் ஆயில் வச்சிங்க. அப்ப முடியிருக்கும் போது ஆயில் வச்சு வளர்றதுக்கு எப்படி? ஆயில்ன்றது ஸ்கின்னுக்கு ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அது கிட்ட கிடையாது. ஓகே ஓகே. அப்ப நம்ம எதுக்கு ஆயில் வைக்கணும் ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, முடிக்கு இயற்கையாவே சன்லைட் வெளி போறோம். நம்ம நிறைய சூடா சன்லைட் படுது, சூடாகுது, நம்ம டெம்பரேச்சர் லெவல் அதிகமாகுது, ஸ்கின்ல வெளியே புற ஸ்கின்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமாகுது. அதை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் ஆரம்ப காலத்துல என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் தலைக்கு தேவை வாட்டர் தான், தண்ணி தான் தேவை. அதனால குளிச்சோன்னா ஃப்ரெஷ் ஆயிடும். சரியா? தண்ணி போட்டோம்னா ஸ்கின் ஃப்ரெஷ் ஆயிடும். சோ இப்ப தண்ணி டெய்லியுமே 5 நிமிஷத்துக்கு ஒருவா வெயில போகும்போது வச்சுக்க முடியுமா? முடியாது. அப்ப அதனாலதான் ஹேர் ஆயில் வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஹேர் ஆயில்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஹேர் ஆயில்ன்றது என்னன்னா, இப்ப தேங்காய் எண்ணெய் ஏன் மேக்ஸிமம் வைக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? இல்ல முடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக? இல்ல எனக்கு இல்ல. ரைட்டு, அது தப்பு. ஏன் மத்த எண்ணெய் வச்சா ஸ்ட்ராங்கா வர்றதா? இல்ல தெரியல. தெரியல. சரி பரவாயில்ல, தெரியலனா பரவாயில்ல. இப்ப தேங்காய் எண்ணெய்யா உலகம் முழுக்கவே மேக்சிமம் எல்லாருமே ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா, அதுல டென்சிட்டி அளவு கம்மி, அதாவது அடர்த்தி தன்மை கம்மியா இருக்கனால அது ஹீட்டாவும் ஆக்காது, ஸ்கின்ன கோல்டாவும் வச்சுக்காது, நார்மலா வச்சுக்கோ, நார்மலா வச்சுக்கோ. அதனால மட்டும்தான் அந்த டென்சிட்டி. இப்ப விளக்கெண்ணெய் தேய்ச்சிங்க, உடனே மூக்குல ஊத்தும். ஆமா கண்டிப்பா. ஏன் அப்படின்னா பாடி டெம்பரேச்சரை ரொம்ப கீழே இறக்கணும் அது. ஏன்னா சன்லைட்ல இருந்து வர எந்த வெப்பம் பாடி கிடைக்காது. இப்ப எக்ஸாம்பிள் நீ குளிர் பிரதேசம் போயிட்டீங்கன்னா என்ன உடம்பு ஏன் நடக்குது? அப்ப அந்த வெளிப்புற வெப்பநிலை மாறுது. அப்ப அதே போலதான் நீங்க விளக்கெண்ணெய் வச்சீங்கன்னா ரொம்ப டெம்பரேச்சர் லெவல கம்மி பண்ணதுனால மூக்குல உடனே ஊத்த ஆரம்பிச்சிடும். சோ அது இருக்க கூடாதுன்றாலதான் நம்ம தேங்காய் வைக்கிறோம். பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து சின்ன சின்னதா அடர்த்தி கம்மியா இருக்கும், அதாவது பேட்ச் பேட்சா இருக்கும், அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சார்? அது ட்ரீட்மெண்ட் பிஆர்பி, ஜிஎஃப்சி, ஸ்டெம்செல் தெரப்பி, பிஆர்எஃப், பயோட்டின் நிறைய இருக்குது. முதல்ல ஒரு கன்சல்ட் டாக்டர் வந்து பாருங்க உங்க ஸ்கின் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, என்ன மாதிரி ஹேர் லாஸ் இருக்குன்னு. இப்ப நிறைய பேர் ஹேர் லாஸையும் பால்டியும் ஒன்னா நினைச்சுப்பாங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்ப எனக்கு வந்து வழுக்காயிட்டு இருக்கும், இப்ப 100 முடிந்து வச்சுக்கோ, அதுல வந்து 50 தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு வந்து டென்சிட்டி குறைபாடு, எனக்கு ட்ரீட்மெண்ட் அதுக்கு சரி நினைச்சுப்பாங்க, அவங்களே நினைச்சிட்டு வருவாங்க. சோ இப்ப டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னா, ஒரு பகுதி இப்ப இந்த இடம் வெற்றிடம், இதுல தண்ணி முடியே இல்லைன்னா பின்னந்தல் இருந்து முன்னந்தலையும் மாத்துக்குது. ஒரு விவசாயம் மாதிரி
இந்த விதைச்ச நெல்ல வளைஞ்ச அப்புறம் புடிங் பக்கத்துல நடவு நடுற மாதிரி இது ரொம்ப சாதாரண விஷயம். பத்தே நாள் உங்க தள்ள பழைய முடி பார்க்கலாம், முடி வளர்ந்துரும். பத்து நாள் போதும். நீங்க பத்து வருஷம் அப்படி இப்படி லைஃப் லாங் நிறைய பேர் வச்சுக்கோங்க, லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அப்புறம் மெடிசன்ஸ், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஹேர் ட்ரான் பண்ண பத்தே நாள்ல முடி வளர்ந்துரும். பத்து நாள்ல வளர்ந்த முடி அதுக்கப்புறம் கொட்ட ஆரம்பிக்கும், கொட்டு வளரும், கொட்டு ஒரு நாலு மாசம் வரைக்கும் அப்படி இருக்கு. ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் தலை தூக்கி வரலாம். இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், இதை பாக்குற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சார், இப்ப ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆமா, ஐயோ நம்ம இது பண்ணா நிறைய சைட் எஃபெக்ட் வருமோ. சைட் எஃபெக்ட் மட்டும் கிடையாது, நிறைய பேர் செத்துருன்னு கூட போயிடுவாங்க. என்னோட டிரான்ஸ்பிளான்ஷன் பண்ணிக்கிறதுல நிறைய பேர் வந்து கோயிலுக்கு எல்லாம் போயிட்டாங்க, திருப்பதி எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வருவாங்க, இல்ல ஏதாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது மித்தா எப்படி தருவது? அதெல்லாம் வந்து சும்மா அவங்க மனநிலை ஒரு சாதாரண விஷயம் சார். இது வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதாரண, இந்த ஸ்கின்ல பண்றது. இங்க இருக்க முடிக்கு ஒரு மெடிசன்ஸ் கொடுப்போம், வலி தெரியாத ப்ளீடிங் ஆகாது, இருக்குது லோக்கல் அனஸ்தீஷியா சொல்லுவோம், அதை கொடுத்து வலி தெரியாத ப்ளீடிங் ஆகாது, இங்க இருந்து எடுத்து இங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது. இதுக்கு மேல ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம். அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் செக் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா தான் மட்டும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, நான் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் உங்க உடம்பு ஏத்துக்குமா இல்லையான்னு டெஸ்டோரஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு உங்களுக்கு அது பாதிப்பு தருமா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அதனால இது ரொம்ப சுலபம். நீங்க சாதாரணமா எப்படி வரீங்களோ அதே பேர் வந்துட்டு அழகா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப சுலபமா இருக்கும். நீங்க அது கான்சியஸ்ல இருக்கு, முழிச்சிட்டு இருக்கும் போதே பண்ணக்கூடிய விஷயம். நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படிதான் பண்ணுவோம். மயக்க ஊசி எல்லாம் போடுவோம், அதெல்லாம் கிடையாது பிரதர். நிறைய பேர் அப்படி கூட நினைக்கிறாங்க, இது பெரிய சர்ஜரி அப்படிலாம். ரொம்ப சாதாரணம், அசால்ட்டா பண்ணிட்டு போயிடலாம். இது எக்ஸாம்பிள் டாட்டூஸ் போடும்போது நீங்க எப்படி முடிச்சிட்டு சார் எனக்கு இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்லுங்க, அந்த ரேஞ்ச் மட்டும் தான் இருக்கும். கான்சியஸ்ல இருக்கும், கான்சியஸ் தான் பிரதர், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சாதாரணமா இருக்கும் மட்டும் தான் பண்ணுங்க. சைட் எஃபெக்ட் பெருசா இல்ல, சைட் எஃபெக்ட்ஸ் ஒண்ணு கிடையாது. ஏன்னா உங்களோட சொந்த முடியை எடுத்து வைக்கணும்னா சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. உங்களோட சொந்த முடி எதுவும் வெளியேந்து ஒரு பொருளை கொண்டு வர்றது கிடையாது. அதே போல இது கொடுக்கூட மெடிசன் நாலாவது மேல வேலை செய்யாது. எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டேப்லெட் தலைவலிக்குன்னு போடுறீங்க, அது என்ன ஆகுது? பட்டன் போயிடுது, அது அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு இல்ல. அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயம், அந்த போடக்கூடிய நேரத்துல மட்டும்தான் அது வேலை செய்யும், அதுக்கப்புறம் எந்த வேலையும் இருக்காது. பத்தே நல்லது, உங்களுக்கு எல்லாமே சரியா மொட்டை சம்பர் முடி வளர்ந்துடும், அடையாளமும் எதுவும் தெரியாது. இதை பண்ணக்கூடிய மெத்தடு நீங்க உலகத்திலே பெஸ்ட் மெத்தட், FUE சொல்லுவாங்க, ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய மெத்தட். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இதுல. ஸோ DHA இருக்குது, FUE இருக்குது, நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இதுல வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுனால ஒரு ஒரு முடியாத டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். ஸோ உங்களுக்கு பாதுகாப்பானது, எக்ஸ்ட்ராவே எடுத்து கீழே போடுறது அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கலாம் இருக்காது. இங்க எடுத்தா இங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். தென் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு சார், இது மூலமா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது. சரிங்க சார், இப்ப நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க. நிறைய பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணிப்பாங்க. என்ட்ரன்ஸ் வரும்போதே பார்த்தேன், பிருத்திராஜ் சார் எல்லாருக்கும் அவங்க ஒரு வருச்சு செல்லும் ஃபேமஸா போயிட்டு இருக்க நம்ம அண்ணன் தான், அவரும் பண்ணிருக்காரு நம்ம கிட்ட. எல்லாரும் அவரு நாஜ சம்பத்து நிறைய வருவாங்க சார். இது மட்டும் கிடையாது, பேர் சொல்ல முடியாத ஆட்கள் கூட நிறைய வருவாங்க. நீங்க ட்ரீட்மெண்ட்னு ஒன்னா ஒரு பால்டா அப்படின்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப ஆக்டர்ஸ் வந்து இருக்கிற ஹேர் நல்லாவே இருக்கணும்ன்றதுனால ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. புரியுது, உங்களுக்கு புரியுதா? நீங்க பால்டானாதான் இங்க வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இருக்கிற முடி காப்பாத்து, மெயின்டைன் பண்றதுக்கு என்ன அழகா இருக்கணும், எப்பயும் சின்ன பையன் மாதிரி இருக்கணும், அப்ப முடி ரொம்ப பங்கு வகிக்குதுல. சோ அந்த விஷயத்துக்கோசம் நிறைய வருவாங்க. அந்த கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா சார் வந்து ரொம்ப எல்லாத்தையும் தெளிவா சொன்னாரு அண்ணன் சார். இப்ப அதை லைவா பார்க்க முடியுமா? நம்ம தாராளம் பார்க்கலாம் பிரதர், கட்டாயமா நம்ம இப்ப லைவா பார்க்கலாம் டிரான்ஸ்பிளான்ஷன் பண்றத. இப்ப நம்ம பார்க்க போலாம், நீட்டா எப்படி சர்ஜரி பண்றோம், என்ன மாதிரி மெத்தட்ல பண்றோம்ன்றத நம்ம நேரடியா பார்ப்போம். பண்ணும்போது ரொம்ப சாதாரணம், கிளைண்ட் கூட பேசலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் லைவா பார்க்க போறேன், எப்படி தெரியல, ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பாக்குறதுக்கு வேணா அந்த உலக படத்துலாம் இந்த ஆபரேஷன் தியேட்டர் எல்லாம் பயங்கரமா காட்டுறாங்க. அது வேற சில வகையான சர்ஜரி பிரதர். இது வந்து ஸ்கின்ல பண்றது, ரொம்ப ஓட்டி ரூம்னு போது நீங்க பெரிய சர்ஜரி ரூம் ஆபரேஷன் தியேட்டர் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டாம். இது சாதாரண ஓட்டி ரூம், இது அது வேற ஓட்டி, அது ப்ரொஃபஷனல்ஸ் ஓட்டி. அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா மைண்ட் செட்ல அப்படிதான் இருக்கும், ஓகே இது ரொம்ப பயங்கரமா இருக்குமோ பயமா இருக்குமோ. அது வந்து இனி வரைக்கும் வந்து இது வந்து லைவா நான் தொடர்ச்சி என்னோட எனக்கு சான்ஸ் நான் லைவா தான் வீடியோ எல்லாம் போடுவேன். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் சார் பிரதர், பண்ணும் போது முடிச்சுட்டு தான் கிளைண்ட். சாதாரணமா விளையாட்டா பேசிட்டே பண்ணிக்கலாம், விளையாட்டா பேசிட்டே போயிடலாம் வீட்டுக்கு. ரொம்ப சாதாரண விஷயம். நீங்க ஒண்ணுமே டிரான்ஸ்பிளான்டேஷன் வழிக்கு ஐட்டம் நீங்க கோயிலுக்கு கும்பிட்டு போ, சாமி கும்பிடுறது, சில பேர் அதை கூட செய்யறாங்க. அப்புறம் எண்ணெயை தேய்க்கிறது, மற்ற விஷயங்கள் பண்றது நிறுத்திட்டு அழகா வாங்க சென்னையா சொல்லிக்கலாம். காலையில வாங்க, ரெண்டு நாள் டூ டே ப்ராசஸ், ரெண்டு நாள் பத்தே நாள் உங்களுக்கு முடியும். ரெண்டு நாள் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம், பத்தே நாள் உங்களுக்கு பழைய முடியும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைவாகவே பார்க்க போகிறோம், உள்ளே வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் நடந்துட்டு இருக்கு. சரி வாங்க உள்ளே போகலாம், வாங்க வாங்க. ஹாய் சார். ஹலோ, வாங்க கைஸ், லைவாகவே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே, இந்த மாதிரி வந்து டோனர் பின்பகுதியிலேருந்து எடுத்த முடிய முன்பகுதி மாற்றுறது, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் எப்படி எடுக்கிறோன்றத. ஓகே, ஸோ இதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ். ஒரு ஒரு முடியா எடுத்து ஒரு ஃபாலிகல்ஸா எடுத்து உள்ள வைக்கிறது, ப்ளீடிங் ஆகாத இருக்கிறதுக்கு பண்றோம். ஓகே, தண்ணியா என்ன சார் இது? தண்ணி மாதிரி. ஓகே ஓகே,
இங்க பாருங்க கிளியரா உங்களுக்கு எடுத்து நடுறாங்க சார். நாத்து நடுறாங்க சார். நாத்து நடுறதுதான் வேற என்ன? ஓகே ஓகே, இது விவசாயம் தான். பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா கான்சியஸ் தான் இருப்பாங்க. பெரிய ப்ளீடிங் ஆகாது, பெரிய விஷயமா இருக்காது, வலி பெருசா இருக்காது, ஒண்ணுமே இருக்காது பிரதர், எதுவுமே இருக்காது, சாதாரண விஷயம். ஆக்சுவலி இந்த நண்பர் வந்து துருக்கில ஆல்ரெடி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்காரு, அந்த சரியா பண்ணல அவருக்கு. அதனால நம்ம திரும்பவும் பண்றோம் இவருக்கு. இவர் துருக்கில பண்ணிருக்காரு. கான்சியஸ்ல தான் இருப்பாங்க இவங்க, யாருமே வந்து தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை.